இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி 6 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் பசும்பொன் திருமகநாத் அவர்கள். அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இன்று அவருக்கு நாங்கள் எல்லாம் வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம், அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். தேவர் திருமகன்னு அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். எல்லா கட்சிகளும் தலைவர் தொண்டன் என்று வலமருகிற இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அண்ணன் தம்பி என்கிற பாசத்தோடு எப்படி கட்சி நடத்துகிறீர்கள் என்ற ஆச்சரியத்தோடு பசும்பொன் அவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய தென்னரசு இடத்துல ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு மகிழ்ச்சியோடு கேட்டிருக்கிறார்கள். 1963 தேவர் அவர்கள் மறைவதி நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் நேரடியாக இங்கே வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 1969 பசும்பொனுக்கு வந்து அவருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு அதற்கு தேவையான அரசு உதவிகளை செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். 2007 பசும்பொன் தேவர் திருமகனுடைய 100 ஆண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக நடத்தி பெருமை சேர்த்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது தேவர் நினைவகத்தில் அணையா விளக்க அமைச்சு தந்ததும் தேவர் இல்லத்தை 10 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிச்சதும் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 ஆண்டு விழா வளைவு அமைத்ததும் 9 லட்சம் ரூபாய் செலவில் புகைப்பட கண்காட்சி அமைத்துக் கொடுத்ததும் 4 லட்சம் ரூபாய் நூலகம், 5 லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம், 5 லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம், 5 லட்சம் ரூபாயில முளைப்பாரி மண்டபம், இப்படி எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தவர் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். தேவர் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமாக 2,05,45,000 ரூபாய் செலவில் பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இன்னைக்கு கம்பீரமாக தேவர் சிலை அமைஞ்சிருக்குன்னா மதிப்பிற்குரிய PK முக்கியதாவுடைய முயற்சியால் அமைக்கப்பட்ட அந்த சிலை திறப்பு விழாவை தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு விழாவாகவே நடத்தி அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த VV கிரி அவர்களை அழைத்து வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அதேபோல் மதுரை ஆண்டாள்புரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம்னு பெயர் சூட்டினவர் கலைஞர் அவர்கள். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தேவர் பேரால 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறக்கட்டளை உருவாக்கினவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். கழக ஆட்சி முதன் முதலாக உருவான நேரத்தில் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பிரமுகர்கள் தங்களோட மக்களது கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் அனுமதி வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். கமுதி, உசிலம்பட்டி, மேலநிலைதநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரி அமைய காரணமாக இருந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இதில் மேலநிலைதநல்லூர் கல்லூரியை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அதை கைப்பற்றி நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்சதும் 2021 அதை மீட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதும் வரலாறு. அதேபோல் 2 நாட்களுக்கு முன்னால் கூட தமிழக அரசின் சார்பில் நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். தேவர் திருமணம் நினைவிடத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி அஞ்சலி செலுத்த அவர்களுக்கு வசதியாக 1.5 கோடி ரூபாய் செலவில் 2 நிரந்தர மண்டபங்கள் அமைக்கப்படும் என்று நான் வெளியிட்டிருக்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். இது எல்லாத்துக்கும் மேல 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலை வாய்ப்புகளில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்புகளை ஏற்பி கொடுத்தவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். ஆகவே தேவர் திருமகனார் அவர்கள் வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகும் அவர் வீரராகவே இன்றைக்கும் போற்றப்படுகிறார். பசும்பொன் தேவர் பற்றி தலைவர் கலைஞர் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். எனவே அவருடைய சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அரசின் சார்பில் வாழ்க பசும்பொன் தேவர் புகழ் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.